வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இது பேலியோல கிடையாது, அதனால இது பேலியோ அல்ல. என்ன ஸ்வீட் பண்ண போறோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் ஜாம், பலாப்பழம் ஜாம். கேரளால இத சக்க வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 லிட்டர் மேஜிக் பாட் வச்சிருக்கேன், நீங்க 3 லிட்டர்லையும் பண்ணலாம். சரியா 1/4 கப் தண்ணீர் போட்டிருக்கேன். 150 கிராம் பலாப்பழம், பலாப்பழம் உள்ள உள்ள கொட்டை, மேல உள்ள அந்த சின்ன சின்ன தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு 150 கிராம் பலாப்பழம் போட்டிருக்கேன். பாருங்க, 150 கிராம் எக்ஸாக்டா 150 கிராம் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து 150 கிராம் வெல்லம் அளந்துக்கோங்க. 150 கிராம் வெல்லம், ஸோ வெல்லம் 150 கிராம் போட்டாச்சு. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கிடைச்சா கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை போடலாம். ஸோ வெல்லம் 150 கிராம், 1/4 கப்பு தண்ணீர், 150 கிராம் பலாப்பழம், 150 கிராம் வெல்லம், 1 மேஜைக்கரண்டி நெய், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மேஜிக் பாட்டர் கேஸ்கட் போட்டு சரியாக போட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேஸ்கட் போட்டுட்டு சரியாக மூடி 6 நிமிடம் சரியாக 6 நிமிடம் ஸ்டாண்டர்டைஸ் ஹீட்டில் வைங்க. இந்த இண்டக்ஷன் இந்த மேஜிக் பாட்டுக்கு 1200 வாட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. உங்களுடைய கேஸ் அல்லது இண்டக்ஷன் எது ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கோ அதில் 6 நிமிஷம் வைங்க. 6வது நிமிஷம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். 6 நிமிடம் வச்சுருந்தோம், 6 நிமிஷம் ஆச்சு, நான் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ 6 நிமிஷத்தில் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணியிருக்கோம், ப்ரெஷர் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நண்பர்களே, ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். பாருங்கள், நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் ஜாம் நல்லா சுகர் மெல்ட் ஆகி அருமையாக இருக்குது. இது இப்போ நம்ம காற்று போடும்போது இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, இதை நல்ல ஒரு பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ணணும். ஒரு மேஷரோ இல்லை பிளெண்டரோ போட்டு நல்லா நசுக்க, இந்த மாதிரி மேஷர் போட்டு நசுக்குங்க, கையில் படாமல் நசுக்குங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது வெள்ளம், கையில் பட்டுச்சுன்னா கை பொத்துரும். ஸோ இதை நல்லா நான் மேஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, நான் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பலாப்பழம் கொஞ்சம் கூட முழுசாக இல்லாமல் எவ்வளோ மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு அப்படியே ஜூஸ், ஜூஸியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு சிட்டிகை ஏலக்காய் இல்லை பச்சைக்கற்பூரம் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன், இல்லை அப்படியே சேர்க்காமலே கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கடையில் ஜாமெலாம் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் குவாலிட்டியான ஒரு ஜாம் செஞ்சு பிரெட்டுக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பாருங்கள், ஜாக் ஃப்ரூட் ஜாம் கேரளா சக்கவரட்டி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது கட்டாயமாக பாலியோ கிடையாது. நன்றி, நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.